இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். ராஜசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு தணிகைமலை அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் கீரை வகைகள். தகவல் நேரத்தில் வெள்ளாடுகளை தேர்வு செய்யும் முறைகள். தொடரும் தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. காய்கறி பயிர்களில் அதிக விளைச்சல் கொடுப்பவையாக கத்தரி இருந்தாலும் எளிதில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களுக்கு உள்ளாகின்ற பயிராக மாறி வருகின்றது. இதனால் கத்தரியில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலின் போது சரியான தொழில்நுட்பங்களை கையாளுதல் சிறந்த விளைச்சலுக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு தணிகைமலை அவர்கள் தரும் செய்திகள். எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறீங்க? நாங்கள் எங்களுக்கு வந்து 5 ஏக்கரா சார் நிலம். 5 ஏக்கரா. இப்போ என்ன பயிரிட்டு இருக்கிறீங்க சார் இந்த சூழ்நிலைக்கு? இந்த சூழ்நிலை வந்து கத்திரி போட்டிருக்கேன் சார். கத்திரி? அது என்ன வகையான கத்திரி? இதுதான் கத்திரிங்களா? அதான் கத்திரி சார். இது வந்து காஞ்சின்ற பேர். ஓ சரிங்க. வெள்ளை ரகம். ஓஹோ சரிங்க. நல்ல மகசூல் கொடுக்கறது. ம். ஜனங்கள் வந்து விரும்பி நல்ல இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு எவ்வளோ வருஷமாக நீங்கள்? 15 வயசுலேருந்து நான் ஈடுபாடாக இருக்கேன் விவசாயி. சரி. நான் வந்து பட்டு தண்ணி வச்சுருந்தேன், அது எடுத்துகிட்டு இதில் இறங்கிட்டேன். இப்போது பொதுவாக வந்துட்டு நீங்கள் 15 வருஷமாக வெறும் கத்திரிக்காய் தான் வச்சுருக்கீங்க? கத்திரிக்காய், நெல் பயிர், விதமான பயிரில் வாயத்தோட்டம் போட்டிருக்கேன். சரி. இப்போ இந்த கத்திரிக்காயை பற்றி எனக்கு சொல்லுங்கள், ஏன் இந்த ரகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு விருப்பமானது வந்து எனக்கு ராசியாக வர்றது இதுதான், வெள்ளைக்காய் தான். எங்கள் பக்கம் எங்கள் மண்ணு மண்ணுக்கா? எங்கள் மண்ணு. எதனால் அந்த மாதிரி? இதனால்னாக்க நம்ம ஊரில் கிராமத்தில் இதை விரும்பி சாப்பிட்றாங்க அதிகமாக வெள்ளைக்காய். சரிங்க. இது விலை எப்படிங்க போகும்? இது வந்து இப்போ வந்து 40 ரூபா போகுது சார். அதே போல் வந்து ஒரு சீசன் நேரத்தில் ஒரு பண்டிகை கல்யாண முகூர்த்த நாளில் வந்து 100 ரூபா கூட போதுங்க. இப்போ நீங்கள் இது பயிரிடுறதுக்கான பயிற்சி எங்கேயாவது எடுத்தீங்களா? பயிற்சியெல்லாம் எங்கேயும் போகல சார். நான் உங்கள் அனுபவத்துலேயே? எங்கள் அனுபவத்துலேயே பண்ணி. இப்போ போட்டிருக்கிறது எவ்வளோ நாள் பயிருங்க? அதை இது வந்து 4 மாதம் பயிருங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு நிலம் வச்சுருக்குறாங்க. ஆமாம் சார். எனக்கு சொல்லுங்கள், இப்போ நான் கத்திரி பயிரிடணும்னு விரும்புகிறேன். சரி சார். முதல்ல ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்கள், நான் எங்கே போய் எப்படி நிலத்தை பயன்படுத்துறது, எப்படி எங்கே பயிர் வாங்குறது, எப்படி நான் நாற்று வாங்குறது, எப்படி நான் இது பண்ணுறது? இப்போது தோராயமாக ஒரு நிலத்தை வச்சுருக்குறேன்,
முதல்ல உழுதுறோம். உழுது போட்டுருணும் சார். உழுது போட்டுட்டு போக்கு முளை எடுத்து திருப்பி தண்ணி கட்டி திருப்பி போக்கு எடுக்கிறீங்க. போக்கு எடுத்துட்டு புய்தி நாலடி பார் போட்டுட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். நாத்தங்காலை வந்து ஒரு மாதம் பயிர் இறக்கணுங்க. நாத்தங்கால் எங்கே வாங்கினீங்க நீங்கள்? நாங்கள் வந்து காஞ்சிபுரம் கடைகளில் வாங்கிக்கிறது விதை. ஓஹோ, அரிகரன்ற கடை. சரி, அங்கே வாங்கிடுறோம். பாக்கெட்டு விதை வாங்கி வந்து நாங்கள் ஒரு மாதம் விதையை போட்டு நாங்கள் அதை எட்டெட்டு போடுவோம். எட்டெட்டு போடும்போது நாற்று வந்து தண்டு நல்லா பெருகும். நம்ம அடுத்தியாக ஒருத்தமாக வந்து நாற்று சிறு நாத்தாயிடும். ஓஹோ, அது வந்து தண்டு வந்து பெருகாதுங்க. இப்போ அடி உரமாக என்ன போடுது? அடி உரம் வந்து டிஏபி தாங்க. டிஏபி போட்டுருவோம். அடியில் நாற்றுக்கு முன்னாடி டிஏபி போட்டு விட்டோமாக நாற்று வந்து தண்டு பெருக்குங்க. சரிங்க, தண்டு பெருக்கும். அதேமாரி இப்போ பஞ்சகாவி இருந்தாலும் பஞ்சகாவிடம் கீழே போட்டு நம்ம விடலாங்க. இப்போ பஞ்சகாவை போட்டு விடலாம். அது வந்து நாற்று வந்து நல்லா தரித்து நல்லா அழகாக வரும். அதை எடுத்து நம்ம வந்து ஒரு மாதம் பயிர் ஆனோன்னே நம்ம அந்த நாலடி பார் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து நாலடி பாரில் வந்து மூணு அடிக்கு மூணு அடி நம்ம விருப்பம் வர்த்தமே நட்டுக்கலாம். மூணு அடி இடைவெளி விட்டு நட்டுமாக அது வந்து நடும்போது வந்து இடமே மூடிக்கும். இடத்திய கனியை மூடிடும். மூடும்போது நம்மளுக்கு மகசூல் வந்து நல்லா காத்தோடி பயிர் ஆகுது. இப்போது நாற்று நட்டுட்டீங்க? நாற்று நட்டுட்டோம். எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி பாய்ச்சுவீங்க? கரெக்டாக வாரத்துக்கு ஒரு மாதிரி தாங்க. சொட்டு நீர் பாசன முறையா இல்லை தெளிப்பு நீர் பாசன முறையா இல்லை வாய்க்கால் முறையாக வரும்? வாய்க்காலில் தண்ணி இருக்குங்க, நேரடியாக தண்ணி பாய்ச்சி விட்டுறோம். தண்ணி பிரச்சனை இல்லைங்க. சரிங்க, தண்ணி இருக்குங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சி? கரெக்டாக 7 நாளைக்கு ஒரு முறை பாருங்க. அப்படி இல்லைங்க, பூ கீழே கொட்டுற மாதிரி நம்மளுக்கு செடி வாடுற மாதிரி இருந்தால் உடனே 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டுருதுங்க. செடியன்னு வச்சுக்கிறீங்களே, அதுக்கு பயிர் பாதுகாப்பு முறைகள்லாம் என்ன பண்ணுவீங்க? நோய் தாக்காமல் இருக்கணுனாக்கா அட்டவணை கொடுக்குறாங்க எங்கள் கேவிக்கம் மூலிமா. சரி, அந்த அட்டவணையை வாங்க. இது இந்த மஞ்சள் அட்டை. சரிங்க, அந்த சின்ன சின்ன கொசு பூச்சிங்கெல்லாம் வந்து அதில் ஒட்டிக்குங்க. அதில் ஒட்டி இதுனாக்கா வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அடங்கிது கொஞ்சம். அதையும் மீறி வர்றதுனாக்கா அந்த கொசு பிடிக்கிறதுன்னு சின்ன பெரிய பெரியங்களாம் வரும். அது மூலிமா தான் வந்து புழு உருவாதுங்க. அதுக்குன்னு ஒரு கவர் மூலிமா அது வச்சுருக்கோம், அதுவும் வச்சுருக்கோம். அதே போல் விளக்கு பொறின்னு வச்சு கொடுக்குறாங்க. அந்த விளக்கு பொறியை நாங்கள் வைக்கிறோம். நைட்டு சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் வச்சுருங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாதுங்க. ஏன்? அது மேலே வச்சா அந்த பூச்சி ஆடும் வராதுங்க. சரி, நைட்டு 10 மணியோடு முடிச்சிடும். அது எரு போன்ற வகைகளில் என்ன பண்ணுறீங்க? குப்பை எருவு கொட்டுங்க. மாட்டு சாணம் நல்ல மக்குன சாணமாக வந்து ஒரு 25 சென்ட்டுக்கு ஒரு லோடு, அதாவது ஒரு டன்னு கொட்டுங்க. ஒரு டன்னு கொட்டினாக்கா 20 தன்மை கணிக்கு நல்லா உரமாகி போதுங்க. மருந்து போட மாட்டோம் அதிகமாக. இப்போ எத்தனை மாதம் செடிங்க அது? இது 4 மாதம் பயிருங்க. 4 மாதம் 5 மாதம் நம்ம விருப்பப்பட்டு தான். அதே நம்ம அருவா வச்சு ஈல்டு முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி அருவா போட்டு அறுத்துட்டோமாக்க ஏறு மாட்டு ஏறு ஓட்டிட்டு திருப்பி மாட்டு உரம் கொட்டி தண்ணி கட்டணுமாக்க திருப்பி துளுப்பு முறை வருங்க. சரிங்க, அதே வந்து துளுப்பு காயின் வந்து காயினால இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அது எப்படி மகசூல் தரும்? அது 25 சென்ட்டுக்கு இதை கூட அதிகமாக வருங்க. அது 25 சென்ட்டுக்கு இதை கூட அதிகமாக டபுள். அதுலேருந்தே வந்து செடி முளைச்சி வந்துடும். நம்ம அந்த வேர்லேருந்தே துளு வேர்லேருந்தே திருப்பி வருங்க. இப்போ அந்த அறுக்கிற செடியை என்ன பண்ணுவீங்க? அப்புறப்படுத்து அப்புறப்படுத்தி எட்டை போட்டோம். அது எதுக்கு பண்ணும், எதுக்கு பயன்படும்? அதுக்கு வந்து நம்ம கனி உரமாக போட்டுக்கலாம். சேடை போட்டும்போது நெல் வயலுக்கு உரமாக போட்டுக்கலாம். வெளியெலாம் எடுத்து போட மாட்டோம். 4 மாதம் பயிர் 25 சென்ட்டில் எல்லாம் தண்ணி போக்குவரத்து இத்தியாதிகள் எல்லாம் போக ஒரு 4 மாதம் 5 மாதம்னு வச்சுக்கிறீங்க. இந்த 5 மாதத்தில் உங்களுக்கு நிகர லாபம் எவ்வளோ நீங்கள் பணம் பார்ப்பீங்க? நிகர லாபம்ன்றது எப்படி ஒன்றும் புரியும். இப்போது பணம் இப்போ வந்துட்டு உங்கள் கூலி மற்ற செலவினங்கள் எல்லாம் போக எவ்வளோ பார்ப்பீங்க? 3 நாளைக்கு ஒரு முறை காயாக கம்பெல்லாம் அர்த்தம் உனக்கு தெரியாது. இந்த 25 சென்ட்டில் வந்து நான் 2000 ரூபா எடுக்கிறேங்க. ஓ சரி சரி, கூலியெல்லாம் போக கூலியெல்லாம் போக 3 நாளைக்கு ஒரு முறை 2000 ரூபா எடுக்கிறேங்க. இதை போய் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறீங்க? நான் மார்க்கெட்டிங்லாம் எடுத்து போகிறது இல்லைங்க. மார்க்கெட்டிங் எடுத்து போனால் இடத்தருகர்கள் வந்து அதாவது ஒரு கிலோ எடுக்கிறேன்னா 10 ரூபாய் விற்கிறேன்னு வச்சுக்கலாம். 5 ரூபா அங்கே எடுத்துக்குவாங்க. இப்போ 5 ரூபா தான் நம்மளுக்கு வரும். 10 ரூபா விற்கிதுன்னா 5 ரூபா அங்கே எடுத்துக்குவோம். 5 ரூபா நம்மளுக்கு வரும். அது எடுத்து போகிற சார்ஜ் 1 ரூபா தான் மிஞ்சும். சரிங்க, அந்த 1 ரூபா விற்கிறத நம்ம லோக்கல்லே இங்கே எங்கன்னா அது ஊருங்களில் பக்கத்து ஊருங்களில் நேரடி அதாவது ஊருக்கு சந்தைக்கு வந்துச்சுங்க. சரிங்க, விவசாயிகளாம் அங்கங்கே எடுத்து போயிட்டு நம்ம ஊரில் ஒரு 20-30 பேர் தோட்டம் போட்டிருக்கோம். சரிங்க, அது பக்கத்துலேயே கத்திரி சந்தை போடுவாங்க. சந்தை போடணும், விவசாயிகளே வாங்குவாங்க நேரடி. நம்ம தோட்டத்துலேயே விளையிறதுனால பசுமையாக வருது, காய் நல்லாயிருக்கு, விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ரேட்டும் வந்து கூடுதலாக கிடைக்குது. 40 ரூபா சொல்கிறாங்க, விரும்பி நல்லா வாங்குறாங்க. ஓ சரி சரி சரி, நேரடியாக விற்பனை விற்பனை 40 ரூபா தான் விற்கிறேன். நான் நல்லா ஐடியா பண்ணியிருக்கிறீங்க. இடைத்தரகர் இல்லாமல் உங்களுடைய விற்பனை கழிவு எல்லாம் இல்லாமல் நிகர லாபம் உங்களுக்கு கைக்கு வர கைக்கு வரது ரொம்ப நன்றி. மேன்மேலும் வளரணும். நன்றி. மேலும் விவரங்கள் பெற
திரு தணிகைமலை அவர்களை 0975183713 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் பருவநிலையில் நெல்லில் குலை நோயானது பரவலாக தென்படுகிறது. இதனால் பயிரின் அனைத்து பகுதிகளும் பூசணத்தால் தாக்கப்பட்டிருக்கும். இந்நோய் தாக்குதல் காணப்பட்டால் தழைச்சத்து உரம் அளித்தலை தாமதமாக செய்ய வேண்டும். இந்நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன் டாசிம் 50 WP அல்லது 500 கிராம் ட்ரைசைக்ளோசோல் 75 WP நனையும் தூள்களை தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். நிலவும் பருவநிலையில் கால்நடைகளை சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரம் கழித்து மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். மேலும் வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். முந்திரியில் தண்டு துளைப்பான் பூச்சியின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பரில் 50 WP மருந்தினை லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து பாதிக்கப்பட்ட இடங்களில் தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். தற்போதைய வானிலையில் கத்தரி பயிரில் சாம்பல் கூன் வண்டின் தாக்கம் இருக்கும் என்பதால் கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 500 கிலோ வேப்பம் பின்னாக்கு இட வேண்டும். தற்போது துவரை பயிர் செய்துள்ள வயல்களில் பச்சை காய்ப்புழு தாக்குதல் அதிகம் காணப்படும் போது அவற்றினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 200 மில்லி லிட்டர் இண்டாக்ஸ்கார்ப் என்ற மருந்தினை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒட்டும் திரவத்துடன் சேர்த்து உடனடியாக காலை அல்லது மாலை வேளையில் செடிகளின் மீது படுமாறு தெளிக்க வேண்டும். மற்றும் விளக்கு பொறி வைத்து தாயந்து பூச்சிகளை சேகரித்து அழிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கீரை வகைகள். களிமண் அற்ற மணல் கலந்த இருமண்பாட்டு நிலம் கீரை சாகுபடிக்கு உகந்தது. உப்பு நீர் விதை முளைப்பு திறனை பாதிப்பதால் விதை முளைக்கும் வரை நல்ல நீரும் செடி வளர்ந்த பின் ஓரளவு உப்பு நீரும் உபயோகிக்கலாம். கீரைகள் ஆண்டு முழுவதும் பயிர் செய்ய ஏற்றவை. மேலும் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரையுள்ள வெப்பநிலைகளில் நன்கு வளரக்கூடியவை. கோ 1 முளைக்கீரை, கோ 2 தண்டுக்கீரை, கோ 3 அரைக்கீரை, கோ 4 தானியக்கீரை ஆகியன பயிரிட ஏற்ற கீரை ரகங்களாகும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 25 டன்கள் மக்கிய தொழுவுரம் இட்டு உழ வேண்டும். மேலும் ஹெக்டருக்கு தழைச்சத்து 75 கிலோ, மணிச்சத்து 50 கிலோ, சாம்பல் சத்து 25 கிலோ ஊட்டச்சத்துக்களை அடியுரமாக அளிக்க வேண்டும். 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதையளவு தேவைப்படும். விதைத்தவுடன் விதைகள் ஒரு பக்கமாக அடித்து செல்லாமல் இருக்குமாறு நீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் கட்டுதல் அவசியம். விதைத்த 21 நாட்களிலிருந்தே அறுவடை செய்யப்படுவதால் மருந்துகள் தெளிக்காமல் இருப்பது நல்லது. எனினும் இலை கழிக்கும் புழுக்களை கட்டுப்படுத்த கார்பரில் நனையும் தூள் 2 கிராமை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். ஹெக்டருக்கு அரைக்கீரை 30 டன்கள், முளைக்கீரை 10 டன்கள், தண்டுக்கீரை 15 டன்கள் வரை மகசூல் பெறலாம். மேற்சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி கீரைகள் நடவு செய்து பயனடையுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வெள்ளாடுகளை தேர்வு செய்யும் முறைகள். வெள்ளாட்டு பண்ணையில் பெட்டை மற்றும் கிடாக்களை அவற்றின் பாரம்பரிய குணங்களை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும். பெட்டை ஆடுகள் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும் திறன் பெற்றிருக்க வேண்டும். கிடாக்கள் தோற்றத்தில் உயரமாகவும் நெஞ்சு பாகம் அகன்றதாகவும் உடல் பாகம் நீண்டதாகவும் இருக்குமாறு பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். பெட்டை ஆடுகள் 6 முதல் 9 மாதங்களில் பருவமடையும் தன்மை பெற்றிருக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தேர்வு செய்யப்படும் கிடாக்களை 2 முதல் 3 குட்டிகள் ஈனும் பெட்டையாட்டிலிருந்து தேர்வு செய்யவும். அகன்ற முதுகுப்புறம் மற்றும் நன்கு விரிந்த விலா எலும்புகள் உள்ள ஆடுகளை தேர்வு செய்ய வேண்டும். ஆடுகளை தேர்வு செய்யும் போது அதன் நாசித்வாரம் மற்றும் வாய்ப்பகுதியினை முழுமையாக பரிசோதிக்க வேண்டும். நாசித்வாரத்தில் சளி மற்றும் புண்கள் இல்லாமலும் வாய்ப்பகுதியில் அதிகமான உமிழ்நீர் சுரப்பு மற்றும் புண்கள் இல்லாமலும் உள்ள ஆடுகளை தேர்வு செய்ய வேண்டும். கால்கள் நேராக உறுதியுடன் சுறுசுறுப்பானதாகவும் உள்ள வெள்ளாடுகளை தேர்வு செய்தல் வேண்டும். 3 மாத குட்டிகள் அல்லது 2 பல் வயதுள்ள ஆடுகளை தேர்ந்தெடுப்பது சிறந்ததாக அமையும். மேலும் ஆடுகளின் கண்கள் தெளிவாகவும் இருக்க வேண்டும். மேற்சொன்னவற்றை கருத்தில் கொண்டு வெள்ளாடுகளை தேர்வு செய்யுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் தகவல் நேரத்தில்
நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு 4/1/2018 வியாழக்கிழமை அன்று தர்பூசணி மற்றும் முலாம்பழ சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து ஒருநாள் இலவச பயிற்சி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ள வேளாண் பெருமக்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகம், நாமக்கல் 6370002. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04286-26-6345, 04286-26-6650. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்: கத்தரிக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 72 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 13 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 62 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 21 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 62 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சவுச்சவ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்: கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 700 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 800 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.4 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 17.8 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 55%, காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.6%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.2 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 534.6 கலோரி/சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 978.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது.
வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் பற்றிய சுய தொழில் பயிற்சிகளை விவசாயிகள், மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் மதிப்பூட்டுதலில் உள்ள பல்வேறு தொழில்நுட்பங்கள், அவற்றை சந்தைப்படுத்துதல் பற்றிய விளக்கங்களும் கொடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். ராஜசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வகமானது எங்களது சிறுதானிய எங்கள் அறிவியல் நிலையத்தின் மூலம் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறுதானியங்களை மதிப்பு கூட்டுதல் மற்றும் தரம் பிரித்தல் ஆகின்ற இப்போ வெவ்வேறு விதமான இயந்திரங்களாகும். இந்த இயந்திரமானது முதலாவதாக இது உமி நீக்கும் இயந்திரம். இந்த இயந்திரத்தில் நாம் வந்து இப்போது உழவர்கள் வந்து கொண்டு வரக்கூடிய தானியங்களை நேரடியாக இதில் இட்டு நாம் அதன் மீது உள்ள கடினமான பல அடுக்கு கொண்ட அந்த சிறுதானியங்களின் தோலை உமியை நீக்குகின்றோம். இதன் மூலம் நாம் நீக்குகின்றோம். இந்த இயந்திரமானது சராசரியாக 40 முதல் 50 கிலோ அளவிற்கு ஒரு மணி நேரத்திற்கு இது தோலை நீக்கக்கூடிய உமியை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த இயந்திரத்தின் மதிப்பானது 85,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய். இப்பொழுது சந்தையில் மிக குறைந்த விலையில் மற்றும் சில மாற்றங்களுடன் நிறைய இது போன்ற இயந்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இயந்திரமானது குறிப்பாக சிறுதானியங்களாகிய சோளம், வரகு, சாமை, குதிரைவாளி போன்றவற்றில் உள்ள தூசு, கல் மற்றும் அதில் உள்ள கூர்ணைகள் இவற்றை நீக்கக்கூடியது. மேலும் பல துளைகள் உள்ள சல்லடைகளை நாங்கள் பயன்படுத்தி தரம் பிரித்தலும் இந்த இயந்திரத்தின் மூலமாக பண்ணலாம், செய்யலாம். இந்த இயந்திரமானது இந்த இயந்திரத்தின் விலையானது 90,000 முதல் 95,000 வரை உள்ளது. இது ஒரு மணி நேரத்திற்கு 500 கிலோ அளவிலான தானியங்களை தரம் பிரித்தல், கல் நீக்குதல், குறுநீர் நீக்குதல் மற்றும் தூசி நீக்குதல் போன்ற வேலைகளை இந்த இயந்திரம் மிகவும் சிறப்பாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் செய்கிறது. இந்த இயந்திரமானது நான் முன்பே கூறியது போன்ற இது சிறுதானியங்களின் தோல் நீக்கும் இயந்திரமாகும். இப்போ சிறுதானியங்கள் என்று எடுத்துக்கொண்டோம்னால் அதில் வந்து அதன் 3-4 அடுக்கு கடினமான தோல் உடையது. அந்த கடினமான தோலை நீக்குவது என்பது பழங்காலத்தில் அதை வேக வைத்து அல்லது வறுத்து பிறகு உலக்கையால் அதை குத்தி அதன் பின் அதன் உமியை நீக்கி தானியத்தை தனியாக பிரித்தெடுத்து சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவார்கள். உதாரணத்திற்கு வரகு என்று எடுத்துக்கொள்வோமானால் வரகின் தோலை நீக்குவது என்பது மிகவும் கடுமையானது. அதை கை உரலால் வந்து ரொம்ப நேரம் வந்து அப்போல்லாம் நம்ம பெண்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து அதை ஆட்டி அதிலேருந்து தானியத்தை பிரித்தெடுத்து அது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒன்று ஒரு முறையாக இருந்ததால் அந்த உணவு பழக்க முறையை நம்ம விட்டு போய்விட்டது. ஸோ அதை அந்த தோலை நீக்குவதற்கு எளிய முறையாக இந்த இயந்திரத்தை நாம் தற்பொழுது உருவாக்கியுள்ளோம். இந்த இயந்திரத்தின் மூலம் நாம் தோலை எழுதில் நடக்கலாம். இது ஒரு மணிக்கு வந்து 250 கிலோ தானியங்களின் தோலை நீக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது.
இந்த இயந்திரத்தின் விலை 83,000 ரூபாய் வருகிறது. தற்பொழுது இதை விட எளிய முறையில் இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டு விலையும் குறைந்த அளவிலும் சந்தையில் இப்பொழுது கிடைக்கப்பெறுகிறது. இந்த இயந்திரமானது இங்கு நாம் தரம் பிரித்தல் மற்றும் கல் நீக்குதல், உமி நீக்குதல் இப்படி பலதரப்பட்ட மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை தேவையான அளவு பைகளில் இட்டு அதை தைப்பதற்கு சீல் செய்வதற்காக இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகின்றோம். இதை ஆங்கிலத்தில் சீலர் என்று சொல்லுகின்றோம். அடுத்து மாவு சலிக்கும் இயந்திரம். தற்பொழுது சிறுதானியங்களை நாம் உற்பத்தி செய்து விதைகளை பிரித்தல் மற்றும் உமி நீக்குதல் கல் நீக்குதல் என்று போன்ற பல நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு எடுத்து கூறியிருந்தேன். அந்த சிறுதானியங்களை தற்பொழுது மாவாக அரைத்து அதில் பலவிதமான பிஸ்கட், குக்கீஸ் மற்றும் அவர்களது உணவு பழக்க வழக்கங்களை தகுந்த மாதிரி ஏற்றாற்போல் பலவிதமான மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்கிறார்கள். அதற்கு அதை மாவாக அரைக்க வேண்டியுள்ளது. அந்த மாவும் தரம் மிகவும் துல்லியம், மிகவும் தூளானது முதல் சற்று அதிக குறவரப்புள்ள அந்த மாதிரி மாவு மாதிரி நிறையா செய்ய வேண்டியிருக்கு. அதற்காக இந்த மாவு சலிக்கும் என்ற ஒரு இயந்திரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இதன் விலை 120,000 முதல் 130,000 வரை வருகிறது. மற்றும் இது வந்து ஒரு மணி நேரத்திற்கு 40-50 கிலோ அளவிற்கு மாவை தரம் பிரித்து அரைக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது. இந்த அறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள அனைத்து இயந்திரங்களுமே இங்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. அதுவும் எங்கள் பல்கலைக்கழகத்தால் வடிவமைக்கப்பட்டு மிகவும் குறைந்த விலையில், இதன் உற்பத்தி செலவு மிகவும் குறைந்த விலை, விவசாயிகளுக்கு வந்து எல்லோருக்கும் இந்த இயந்திரம் எளிதாக வாங்கும் ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் உள்நாட்டிலேயே இதை வந்து உற்பத்தி செய்து குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளோம். இங்கு உள்ள இந்த எங்கள் பண்ணை தொழிலாளர்களே வந்து இதை இந்த இயந்திரங்கள் அனைத்தையும் இயக்கி விவசாயிகள் வரும்போது அவர்களுக்கு தகுந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர். ராஜசேகரன் அவர்களை 0917-1030-3503-05 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 3/1/2018 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, புடலை சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் கொண்டையான் குப்பம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு நாகராஜன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் ஜெர்பரா. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கான புழுதிக்கால் சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி. யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.